சென்னை பெசமகர் எலியார் கடற்கரையில் புத்தாண்டு விடுமுறையை கழிக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டீபன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் காண்டீபன், விவரங்கள். அர்ஷினி, 2024 புத்தாண்டு கொண்டாட்டமானது சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கடற்கரைகள்ல கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மெரினா கடற்கரையில ஏராளமானோர் கூடி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில பார்த்தோம்னா, பெசன் நகர்ல பாத்தீங்கன்னா, ஏராளமான மக்கள் குடும்பம் குடும்பமாக, காதலர்கள், நண்பர்கள், இப்படி பல்வேறு தரப்பினர்களும் இந்த புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடுவதற்காக பெசன் நகர்ல அதிக அளவுல குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெசன் நகர்ல வந்து கடற்கரைக்குள்ள சென்று அந்த கடல் நீர்ல கால் வைக்கிறதுக்கு காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இங்க ஃபேமிலிஸோட வரக்கூடிய இந்த புத்தாண்டை கழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள், நண்பர்கள், குழந்தைகள் எல்லோருமே வந்து இங்க அதிக அளவுல வந்து இந்த நொறுக்கு தீனிங்கிற ஒரு ஐட்டத்தை வந்து அதிகமா வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுப் பொருட்களை வாங்குவதுல மும்பரமா ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விளையாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அதிக அளவுல ஆர்வத்தை காட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெசன் நகர்ல இந்த புத்தாண்டு, இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தாண்டு விடுமுறை தினமானது முடியக்கூடிய நிலையில் பொதுமக்களுடைய வருகை வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.